நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு வந்து ஏற்கனவே குருவின் ஐந்தாம் பார்வை என்கின்ற ஒரு வீடியோ போட்டோம். அப்போ இப்போது குருவின் 7-9 பார்வைகள், அந்த குருவின் பார்வை மகத்துவத்தை சென்ற வீடியோலேயே சொல்லிட்டேன். கடந்த வீடியோ நேயர்களுக்கென்று அந்த தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகம் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பலன் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். தன் வீட்டை தானே பார்க்கின்ற அமைப்பில் குரு எப்படிப்பட்ட நிலையில் இருப்பார், எந்த ஒரு நிலையிலும் இயற்கை சுபகிரகமான குரு 7 பாவகத்தை தன்னுடைய தனக்கு நேர் எதிர இருக்கிற 7, 9, 5 பார்ப்பார். நேற்று ஒரு கமெண்ட்டை கீழே பார்த்தேன், குரு யாருடைய குரு, யாரையும் பார்க்கலன்னா என்ன, ஏதாவது ஒரு 3 வீடுகளை பார்ப்பார் இல்லையா, அதைத்தானே பாவக சுபத்துவம்னு சொல்றேன். 8-12 இடங்கள் சுபத்துவமாகின்றத வந்து குருவின் அடிப்படையில் தானே பேசுறேன், சுக்கிரனின் அடிப்படையில், அதனை அடுத்து சுக்கிரனின் அடிப்படையில் பேசுகிறேன். அதனால் குரு யாரையும் பார்க்கவில்லை என்றால் கூட, எந்த கிரகத்தையும் குரு பார்க்கவில்லை என்றால் கூட, அவர் பார்க்கின்ற 3 வீடுகளின் பாவக சுபத்துவ அடிப்படையில் சில பலன்களை சொல்ல இயலும் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு நியதி. ஆகவே எந்த ஒரு நிலையிலும் குருவின் பார்வை என்பது ஒரு மகத்தான சுபத்துவ அமைப்பாக, நல்லது கெட்டது, சனியின் பார்வை கெட்டது, குருவின் பார்வை நல்லது, இப்படிப்பட்ட அமைப்பில் தான் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஆக தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகம் தனுசு மீனத்தை தன்னுடைய வீடாக கொண்ட இந்த கிரகம் 5-9 பார்வைகளால் தன்னுடைய வீட்டை பார்க்கும்போது சில நுணுக்கமான பலன்களை வேண்டுமானால் சொல்லலாம். ஜாதகத்தில் அதிக சுபத்துவம் பெற்ற கிரகத்தின் தொழில் அமையும் அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்லுகிறேன். அப்போ அந்த அதிக சுபத்துவம் அடைந்த கிரகம் அப்படின்றது எதில் எதை குறிக்கும், குரு சுக்கர தொடர்புகளை குறிக்கும். அப்போ குருவின் அமைப்போடு இருக்கின்ற, குருவின் நிலைகளில் இருக்கக்கூடிய, குருவின் தொடர்புகளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் கூடுதலாக சுக்கரனோடும் சேர்ந்து தொடர்பு கொண்டு இருக்கின்ற கிரகங்கள். நான் பலன் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா குரு சுக்கரன் இந்த ப்ரெடிக்ஷனை தான் அப்படியே டக்கு டக்குன்னு அப்படியே பார்த்து அந்த அதிக சுபத்துவம் உள்ள கிரகத்தை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுவேன். அதை கொஞ்சம் போக போக என்னுடைய அனுபவம்ன்றது உங்களுக்கு உடனே வந்து விட வேண்டும் என்பது இல்லை இல்லையா. இப்போ இந்த நிலையில் ஒரு குரு நிலையில் உட்காந்து உங்களுக்கு சில நிலைகளை விளக்கி சொல்லி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அதற்கு நான் கடந்து வந்த பாதைகள் ஏராளம். ஒரு கிரகத்தை குரு பார்த்து எத்தகைய நிலையில் சுபத்துவமாக இருக்கிறாரோ அந்த நிலையை ஒரு கணக்கு போட்டு வச்சுக்கணும். கிரகங்களை பார்க்கவே இல்லை. ஒரு ஜாதகத்தில் எல்லா கிரகங்களும் குருவோடு தொடர்பு கொண்டிருக்கும், யோக ஜாதகம்னு சொல்லுவேன். ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகமே குருவோடு பார்வை இணைவு என்ற அமைப்பில் தொடர்பு கொண்டிருக்காது. ஆனால் அவர் 3 வீடுகளை கண்டிப்பாக பார்ப்பார், ஒரு சராசர உபயவட்டினை பார்ப்பார். குருவின் பார்வை நுணுக்கத்திற்கு விளக்கமாக இதை நான் சொல்லியிருக்கிறேன். அந்தணன் தனித்திருந்தால் அவதிகள் மெத்த உண்டு என்பதை வந்து நீங்கள் படித்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அப்போ இந்த இடத்துல இந்த 5 குரு தனித்திருப்பது மீனத்துக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பை கொடுப்பதில்லை. 5 குரு தனித்திருந்து 9 பார்வையால் அவர் வந்து இதை பார்க்கும்போது, தன்னுடைய வீட்டை பார்க்கும்போது அப்படி ஒன்றும் பெரிய பலன்கள் குருதசையில் நடக்கிறதில்லை. லக்னம் வலுப்பெறும், பொதுவாகவே தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகம் அப்படிங்கிற அமைப்பில் குரு தன்னுடைய வீட்டை பார்த்துட்டாலே, குரு தன்னுடைய வீட்டை பார்த்துட்டாலே அந்த நபர் ரொம்ப நல்லவராக இருப்பார். நல்லவன் என்பது பெரும்பாலும் ஏமாளி தான். வேறு விதமான பாவகிரக தொடர்புகள் ஏற்படாத நிலையில குருவின் பார்வையால் லக்னம் வலுப்பெறும். நல்லவன் கடைசியில் ஜெயிப்பான், அது வேற, நல்லவன் எப்பவுமே கடைசியில் ஜெயிப்பான். ஆனால் அவன் ஏமாந்த பிறகுதான் ஜெயிப்பான்.